அங்க இருக்கிறது எல்லாமே மீன் தான் மேல. ஆமா மேலாம் நிக்கிறது கூட மீன் தான். போதுண்டா போதுண்டா காட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நம்ம குழந்தைகளே சொல்ல போறாங்க. ப்ளீஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? மீன் பிடிக்கிறதுக்கு. மதன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? சார், இது வந்து தூண்டிலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். தூண்டிலுக்கு இதை இப்படி சுத்தணும். ஓகே, இது இந்த மாதிரி குச்சியில தான் யூஸ் பண்ணுமா? இந்த மாதிரி இந்த மூங்கில் குச்சி இருக்கு. டைட்டா இதாகாத அளவுக்கு. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜிங் சார். ஆக்சுவலாக அதுதான் வந்து அந்த மீன் பிடிக்கிற முள், கரெக்டாக மீன் பிடிக்கிற முள். அதில் என்னென்ன மாதிரியான தூண்டிலில் நம்ம இறைகள் கோக்கலாம்? இந்த மாதிரி கோழி கடல், அப்புறம் மண்புழு, கோழி, இது இந்த மாதிரி. இந்த இரும்பு எதுக்கு? இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் இப்படியே போட்டிங்கன்னா மிதக்கும். ஓகே, அது மிதக்கக்கூடாது சொல்லி இந்த கொஞ்சம் இரும்பு வெயிட் கட்டி விட்டோம்னா அது கொஞ்சம் உள்ளே போகும். எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆழத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வெயிட் கட்டணும். ஆழம் ஜாஸ்தியாக இருந்தால் அது மேலே கட்டணும், கம்மியாக இருந்தால் கீழே கட்டிக்கலாம். அந்த மாதிரி. ஓகே ஓகே, இப்போ இப்படி தான் வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது இருக்குமா? ஆமாங்க சார். ஸ்ட்ரா, இந்த ஸ்ட்ரா எதுக்கு? ஸ்ட்ரா எதுக்குன்னா மேலே மிதக்கும் மீன். இப்போ இப்படி கட்டிடுவோம் சார். ஓகே, மீன் இப்போ இப்படி கடிச்சதுன்னா ஸ்ட்ரா உள்ள போயிட்டு வெளியே வரும். அப்போ மீன் கடிச்சிட்டு இருக்கு நடத்தும், டக்குன்னு இழுத்தோம்னா மீன் மாட்டும். ஓகே, தண்ணி வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே வலிஞ்சு இந்த இது வழியாக அங்கே இருக்கிற ஒரு பெரிய குளத்துக்கிட்ட தண்ணி போகுது. இங்கே தான் நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நமக்கு கூட சேர்ந்து இங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பெரிய பெரிய மீன்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பசங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க, லைனாக வந்துட்டுருக்காங்க. நம்ம பசங்களும் இவங்களோட சேர்ந்து இங்கே தான் மீன் பிடிக்க போகிறாங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே மீன் தான் மேலே. என்னென்ன பேர் சொன்னீங்க? எத்தனை கிலோ வருது இதெல்லாம்? 100 ரூபா. நம்ம பையன் ஒரு மீன் ஒன்று பிடிச்சிட்டான். ஓகே, நீ பிடிச்சி அவன் பிடிச்சானா? கஷ்டப்பட்டு பிடிச்ச. ஓகே, இது பேர் என்ன? ஜிலேபி மீன் சார். ஜிலேபி. ஓகே, இப்போ நீ சொல்லு, எப்படி ஃபீல் பண்ற? ஒரு பெரிய மீன் பிடிச்சிருக்க சார். நான் நினைச்சு கூட பார்க்கல, சின்னதாக தான் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ பெருசு கிடைக்கும். நீ இங்கே இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசு பிடிச்சிருக்கியா? போந்தா போந்தா காட்டு அப்படியே இறங்கலாம்.
எல்லாம் லைனாக போட்டிருக்காங்க நாலு பேர். ஸோ இல்லை அஞ்சு பேர் போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு லக் அடிக்குதுன்னு பார்க்கலாம். யாரோட தூண்டில மீன் ஃபஸ்ட்டு கடிக்குதுன்னு பார்ப்போம். அண்ணன் எடுத்துட்டாரு. அதுலே அப்படியே கொண்டு போய் யாரு பயத்தில் கவர அடா மீன் பிடிச்சிருவியா? ஸோ ஒரு தாத்தா வந்து இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தார் நமக்கு முன்னாடி. அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்காரு, ஆனாலும் வந்து செம்ம மீனாக பிடிச்சிருக்கிறாரு. ஐயா அதை அப்படியே பிடிங்க, இப்படி எவ்வளோ லென்த்துன்னு காட்டலாம் பாருங்க. இந்த மீன் பேர் என்னங்கய்யா? மொய் மீனுங்களா? சாப்பிடலாமா அது? இது ஆத்து மீனுங்க. எவ்வளோ கிலோ வருங்க? ரெண்டு கிலோ வருங்களா? சூப்பர். பொய் மீன் இது எவ்வளோ கிலோங்க ஐயா சொன்னீங்க? எவ்வளோ கிலோ? ரெண்டு கிலோ. ரெண்டு கிலோ வரும். இது எப்படி நீங்கள் போயிட்டு சாப்பிட்ருவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க? விற்க இருக்குங்களா? அப்புறம் சாப்பிட்றதுங்களா? சரி சரி சரி. நல்லா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க? நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஒரு பீஸ் வந்து இப்போ 20 ரூபா 25 ரூபா. ஒரு பீஸு 25 ரூபாய்ங்களா? இது இந்த இந்த தண்ணி கிட்ட தான் பிடிச்சிங்களா இல்லை? ஓ இந்த இடத்துக்கிட்ட அப்படி பிடிச்சிங்களா? சரி 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 சரி. உட்காந்துருப்படியே